பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்டத்தில் சுமார் 5700 புதிய வீடுகளை கட்டித்தரப்பட உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். கடந்த 2015 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 2022 ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு என்ற குறிக்கோளை அடிப்படையாக கொண்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம், கடையநல்லூர், சங்கரன் கோவில், குருவிக்குளம், வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் இந்த திட்டம் மும்முரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2021-22 நிதியாண்டில் 5747 வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக பயனாளிகள் கூறுகையில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் தங்களது சொந்த வீடு கனவுகளை நிறைவேற்றி வருவதாக தெரிவிக்கின்றனர். எனக்கு அச்சம்பூர், நான் அச்சம்பூர்ல இருந்து கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நெடுநாளாக ஒரு புது வீடு கட்டணும்னு ஆசை. ஆவாச யோசனா திட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த புது வீடு கிட்டி தந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, என்னுடைய அப்பா அம்மாங்க வந்து விவசாயிங்கய்யா. நாங்கள் சாதாரண குடிசை வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். நம்மளுடைய பிரதம மந்திரி ஐயாவின் காப்பீட்டு திட்டத்தின் காரணத்தில் எங்களுக்கு இந்த வீடு கிடைக்கப்பட்டதுங்க ஐயா. மத்திய அரசாங்கத்தின் சப்போர்ட்டின் காரணத்தில், இந்த கட்சி ரீதியாகவோ இல்லை மக்கள் ரீதியாக இந்த ஏழைகளுக்காக இந்த நம்ம தலைவர் ஐயா எங்களுக்கு இதை கொடுத்தாருங்க. பாரதமர் பிரதமர் அவச யோசனா அவர் திட்டத்தின் கீழ் வந்து எங்களுக்கு நிதி உதவினாங்க. ஒரு 260,000 ரூபா நான் குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க அந்த திட்டத்தில் வந்து எனக்கு உதவி செஞ்சு நான் இன்றைக்கி வந்து நல்ல முறையில் ஒரு கார வீடு கட்டி நல்ல முறையில் என் வீட்டில் என் குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக நல்ல முறையில் இருக்கும். அவருக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு விவசாயி. நான் வந்து ரொம்ப நாளாக வீடு கட்டணுன்ட்டு கனவுல இருந்தேன். அப்போ அச்சன்புது பேராட்சியில் இந்த மாதிரி வீடு வழங்கும் திட்டத்தில் ஆவாஸ் யோஜனா திட்டம் வந்து கொடுத்துருக்கதா வந்து சொன்ன உடனே நான் எழுதி கொடுத்தேன். இப்போ வீடு வந்து பாதி வேலை முடிஞ்சு, எனக்கு பாதி அமௌண்ட் ஏறிச்சு, இன்னும் பாதி வேலை முடி நடந்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச பேர் பாதி அமௌண்ட் ஏற்றி விட்டுருந்தாப்பில் இந்த மாதிரி நன்றியை தெரிவித்து கொடுக்குறேன்.